நான் உண்மையை சொல்லிடுறேன், கை தட்டுறதுக்கு ரெண்டு பேர் தான் கூட்டு வந்திருக்கேன். முடிஞ்சா பேசுகிற கை தட்டுங்க, போகிறப்ப கவனிச்சிக்கலாம். மேடையில் இருக்க எங்கள் அண்ணன் சீமா அண்ணன், கோல் சுரேஷ் அண்ணன், நல்ல செய்கிற விஷயத்தை நீ நல்லபடியாக சொல்லிட்ட. ஆனால் என் மனசில் பட்டதை சொல்கிறேன், சீமா அண்ணன் சொல்கிறதே கட்சியில் சேர்ந்து நல்லது பண்ணுங்கடா, கட்சியில் இல்லைனாலும் நல்லது பண்ணுங்கடா, அதான் நம்ம தமிழனுக்கு அழகே. இப்போ நான் கட்சியில் இல்லை, நம்ம எல்லா கட்சியிலையும் இருக்கோம். ஏன்னா சாப்பிட்றது அப்படி எல்லா தொழிலையும் திடீர்னு, அந்த கம்பெனிலேருந்து ஒரு ப்ரொடியூசர் வர்றாரு, இந்த கம்பெனிலேருந்து ஒரு ப்ரொடியூசர் வர்றாரு. நம்ம கலைத்துறையில் இருக்கிறோம், அதனால் எல்லா கட்சியில் இருக்கணும், எல்லா துறையில் இருக்கணும், எல்லா மதத்தில் இருக்கவங்க எல்லாருடைய சோத்தையும் நம்ம தின்னாகணும். அதனால் அண்ணன் சொல்கிறது என்னென்னா, தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் தமிழர் கட்சியிலேருந்து செய்ய வேணாம், நாமே தமிழர் தான்டா, அதை முத புரிஞ்சுக்கங்கடா அப்படின்னு சொல்கிறது தான். உண்மையிலேயே ஒவ்வொரு பேச்சையும் வந்து நாங்கள் பக்கத்துலேருந்து பார்க்கலனாலும், நான் சும்மா சொல்லணும்னா அண்ணன் கூட போராட்டத்தில் கலந்துக்க முடியல, போகிற இடத்துலையே கலந்துக்கிறோம் ஐயா, போகிற படத்துலையாவது கலந்துக்கிறோம் ஐயா, அதுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணே, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இருக்க இடத்துல நாங்கள் இருந்தாலே அது எங்களுக்கு பெருமை தான், அதனால தான் இந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க, இந்த படத்துக்கு பெருமைண்ணே.